ஒமிக்ரான் பரவலால் உலகம் முழுவதும் இன்று மூவாயிரத்தி நானூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனால் பல கோடி வருவாய் முடங்கியுள்ளதாகவும் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது உலகம் முழுவதும் ஒமிக்ரான் வைரஸ் வேகமாக பரவி வருகிறது குறிப்பாக அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் ஒமிக்ரான் பாதிப்பு அதிகமாக உள்ளது நெதர்லாந்து நாட்டில் முழு ஊரடங்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக பல நாடுகளும் கட்டுப்பாடுகளை மேலும் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது ஒமேக்ரான் பரவல் தீவிரமாக இருப்பதால் பல்வேறு நாடுகளில் விமான சேவைகள் முற்றிலும் முடங்கியுள்ளது உலகம் முழுவதும் நேற்று ஒரே நாளில் மட்டும் மூவாயிரத்தி நானூற்றி அறுபது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதில் பெரும்பாலானவை அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் ஆகும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி நேற்றும் இன்றும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் விமான டிக்கெட்டுகள் எடுத்துள்ளார்கள் ஆனால் கடைசி நேரத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக அறிவிக்கப்பட்டிருந்த ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது விமானங்களும் ரத்து செய்யப்பட்டது ஆஸ்திரேலியாவின் சிட்னி மெல்போர்ன் உள்ளிட்ட பல நகரங்களுக்கும் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டது விமான நிலைய ஊழியர்கள் பலர் வேலைக்கு வராததாலும் சிலர் கொரோனா பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தி கொண்டதாலும் விமான சேவை நிறுத்தப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் கிறிஸ்துமஸ் விடுமுறையை மகிழ்ச்சியுடன் கொண்டாட பலர் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்திற்கு முன்பதிவு செய்திருந்தார்கள் திடீரென விமான சேவை ரத்து செய்யப்பட்டதால் ஏமாற்றமடைந்துள்ளார்கள் சில விமான நிலையங்களில் விமானங்கள் புறப்பட தயாராக இருந்த நிலையிலும் திடீரென ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் முன்னறிவிப்பு எதுவும் செய்யப்படாததால் பல பயணிகள் முன்னதாகவே விமான நிலையத்திற்கு வந்து காத்திருந்து திரும்பி சென்றதாகவும் கூறப்படுகிறது இந்தோனேஷியா நாட்டில் சிறந்த சுற்றுலா தலமாக பாலித்தீவு விளங்குகிறது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை கொண்டாட பல நாடுகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா வாசிகள் இங்கு வருவதுண்டு ஆனால் விமான சேவை ரத்து செய்யப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் பாலித்தீவுக்கு வர முடியாமல் தவித்துள்ளார்கள் இதனால் கிறிஸ்துமஸ் நாளான இன்று பாலித்தீவு சுற்றுலா பயணிகள் இன்று வெறிச்சோடி காணப்படுகிறது ஒமைக்ரான் அச்சுறுத்தல் உலகம் முழுவதும் மூவாயிரத்தி நானூறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் அதன் மூலம் கிடைக்கும் பல ஆயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்